யூத் பார்ட்டி. இப்போ கூட பாக்குறதுக்கு சும்மா பளிச்சுன்னு இருக்கீங்க. மஹிய பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்திருந்தா பார்த்திருந்தா மஹிய லவ் பண்ணிருக்க மாட்டேன். என்ன யூத் பார்ட்டி சீப்பா இப்படி செலுத்துக்கறாங்க. வணக்கம் மாமா. நமஸ்தே அத்தை. என்ன மாமா, ஏன் என்ன வில்லன் மாதிரி பாக்குறீங்க? நான் உங்க வீட்டு ஹீரோ மாமா, புரியல? உங்க மரியாதைக்குரிய மாப்பிள்ள மாமா. நான் அப்புறம் பேசுறேன். அங்கிள், அத்தை, போயிட்டு சீக்கிரம் வாங்க. வாசுதோ கோபமா இருக்கங்க. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். ஏன் வேலை முடிஞ்சிருச்சு, இனி ஓ வேலைதான். ஆல் தி பெஸ்ட். கவலையே படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, விடுங்க கலக்கிடுவோம். சரி வா. ஹலோ அங்கிள். ஹாய் ஆண்டி. திறந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வரும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இப்ப ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன பண்ண போகுதோ யாருக்கு தெரியும்? புரிஞ்சா சரி. ஹாய் மகி, ஏன் இங்க நின்னுட்ட? உள்ள வா போலாம். அவங்க அதா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல வீட்டுல எல்லாரும் மௌன விரதம், அக்காவை தவிர. நீ எதுக்கும் கவலைப்படாத. You don't worry, okay? இது உன்னோட வீடா நினைச்சுக்க. இதுதான் சித்து ரூம். இனிமே நீ அங்க தான் தங்கணும். சித்து ரூமா? தேங்க்ஸ் அங்கிள். நீ சித்து ரூம்ல தங்கலான்னு சொல்லி உங்களுக்கே தெரியாம நீங்க எங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இப்போ இருந்து சித்தோட ரூம்ல தான் நானும் தங்க போறேன். சித்து படுக்கிற பெட்ல தான் நானும் படுக்க போறேன். அப்புறம் எப்படி சித்து என்ன விட்டு பிரிய முடியும்? அவரு எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பாரு. அதுக்காக இன்னொரு தடவை தேங்க்ஸ். யூ வெல்கம். வா போலாம், வா வா. என்னங்க முடிச்ச, நாம போட்டுட்டோம். முடிவு அந்த ஆண்டவன் பாத்துப்பா. நீங்க வாங்க. ஏய், என்ன குப்பற கிடக்குற? ஆமால ஏய், என்னடா வந்ததுல இருந்து நீ வானத்தையே பாத்துட்டு இருக்க? எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் தான். உனக்கு ஃபீலிங்ஸா? அப்படி என்ன ஃபீலிங்ஸ்? எல்லாருக்கும் ஃபிகர் செட் ஆகுது, எனக்கு ஒருத்திய சிக்க மாட்டேங்கறாலே. ஏய், நீ யாரையா செட் பண்ணிடாத. சைல்ட் லேபர்னு போலீஸ் அந்த போட காப்பாத்திட்டு போயிடும். சரி சரி சரி. நோ 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 லாஃபிங், நோ லாஃப். ஏய், உனக்கு என்ன மாதிரி ஃபிகர் வேணும்? ஸ்னேகா மாதிரி பொண்ணு ஓகேவா? அது ஹோம்லி. மும்தாஜ் அது ஹெவி. அப்ப த்ரிஷா அது லைட். மச்சான், சிவாஜி போட ஹீரோ நீ ஓகேவா? லாங்குவேஜ் ப்ராப்ளம் பா. டேய் பொறம்போக்கு, மரியாதையா உனக்கு என்ன மாதிரி ஃபிகர் வேணும்னு ஓபனா சொல்லு. எனக்கு நிலா மாதிரி ஒரு பொண்ணு. நிலாவை கட்டி சோறு ஊட்டுனது உனக்கு ரொம்ப தப்பா போச்சுடா. ஏய், நீ நிலாவையா கேக்குற? அவங்க ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. நான் சொன்னதே ஒரிஜினல் நிலாவை. ஒரிஜினல் நிலாவை? அது வட்டமா இருக்குமே. ஒரு பொண்ணு வட்டோனா அப்படியே குண்டா? சே சே சே, அது நீ சொல்ற. அப்படி இல்ல, அதாவது வட்டமா இருக்க நிலால எப்படி குடும்பம் நடத்துவே? நான் சொல்றது நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆசைப்படுற ஃபிகர் நிலா மாதிரி நைட் வந்துட்டு காலையில ஆன உடனே போயிடணும். அட பாவி, நீ கேக்குறது ஃபிகர் இல்ல ஐட்டம். உன்னை எங்களோட சேர்க்கவே கூடாது. இவனை விரட்டு விரட்டு, நீ எங்க சங்கத்துல இல்ல. போடா. டீ காபி, டீ காபி, காபி, டீ காபி, டீ காபி, காபி. ஆட்டி டீ காபி. இது என்ன ரயில்வே ஸ்டேஷனா? ஏன் இப்படி சத்தம் போடுற? என்ன சூடு வராங்க? டீ ஆர் காபி? பி குவைட். இங்கிலீஷா? சும்மா இருடி, கொண்டாந்துட்டேலே அங்க வெச்சிட்டு போ. வெச்சிறேன். கோனா வெளிய போன்னு அர்த்தம். ஓகே பேபி. டீ அவளுக்கு குடுத்துருங்க, உங்களுக்கு காஃபி. பாட்டி குடுப்பாட்டி ஆறிட போது. வந்து வாங்கிக்க முடியாதுடி உன்னால. ஆமா, கால் வலிக்குதுமா. ஆஹா, ஓஹோ, சூப்பர். எஸ் இந்த வீட்ல என்ன நடக்குதுனே தெரியல. ஒரு காஃபி போட தர கூட ஆள் இல்லையா? பார்வதி மா, இந்த வரே மா. என்னமா இவனுக்கு காஃபி கொடுக்காம சமையல் கட்டல? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே சின்னையாவுக்கு ரெண்டு தடவை காஃபி கொடுத்துறேம்மா. நான் கேட்டது எனக்கு இல்ல, மகிக்கு. மகியா? யார் அது? அதான் புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு. ஏய், வீட்ல வேலைக்காரங்க வச்சிருக்கிறது வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். வெளியில வந்திருக்க அதுக்கெல்லாம் இல்ல. ஹாய். ஹாய் மகி. குட் மார்னிங் எவ்ரிபடி. வாட்ஸ் தட்? பூஸ்ட், சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த வீட்டு காபி குடிச்சு குடிச்சு நாக்கு செத்து போச்சு. உன் கையில ஒரு கப் போட்டு கொடு. ஓகே, சீக்கிரமா வாங்க. ரொம்பவே மரியாதை கொடுக்கறானே. புளி புளி தான், புளி
ஜன்னல் பக்கத்துல ஒரு பூனை வந்து மியாவ் மியாவ் கத்துச்சா நான் வாய திறந்து என்னன்னு கேட்டனா லவக்கன் வாய்க்கு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு நீங்க பேசி முடிவெடுக்கிறதுக்குள்ள உள்ள இருக்க பெண் பூனை அந்த நாள் குட்டியா போட்டுடா என்னடா இவன் பூனை மாதிரியே பிஹேவ் பண்றா தூக்குங்கடா டாக்டர் போயிடலாம்.